ஆண்டோரும் நட்சக்கருமான இயேசு கிறிஸ்துவ நாமத்திலே ஆண்டுடைய வார்த்தையோடு கூட உங்கள் மத்தியில் இருப்பது மிகவும் சந்தோஷம் இன்னைக்கு மாலையில தேவன் நம்மோட கூட நிச்சயமாய் பேசுவார்னு நான் நம்புகிறேன் நம்ம ரெண்டு வசனங்களை மட்டும் வாசிக்க போறோம் நமக்கு கத்த நேத்து வாக்கு கொடுத்த அந்த இயேசையா பத்து இருபத்தி ஏழு பழைய பாட்டுல வாசிக்க போறோம் புதிய ஏற்பாட்டுல அப்போசர் நடவடிக்கைகள் பத்து முப்பத்தி எட்ட வாசிக்க போறோம் ரெண்டு ரெண்டு வசன வேத பகுதிகள் கேட்போம் அந்நாளில் உன் தோளி நின்று அவன் சுமையும் உன் கழுத்து நின்று அவன் நுகமும் நீக்கப்படும் அபிஷேகத்தின் நுகம் முறிந்து போசரேனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார் தேவன் அவருடனே கூட அவர் நன்மை செய்கிறவராயும் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் ரெண்டு வசனத்தை ஒண்ணு வந்து அதாவது இயசையா பத்துல இருபத்தி ஏழு நமக்கு வாக்கு வாக்குத்தாய் கொடுத்த வசனம் அந்நாளில் உன் தோழி நின்று அவன் சுமையும் உன் கழுத்தில் நின்று அவன் நுகமும் நீக்கப்படும் அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போம் இது ஒரு வசனம் இன்னொரு வசனம் வந்து அப்போ சில பத்து முப்பத்தி எட்டுல நசுரேனாக இயேசுவை தேவன் பரிசுத்தாவினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார் தேவன் அவருடனே கூட இருந்தபடினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் தெரிந்தார் இந்த செய்திக்குள்ள நம்ம கடந்து செல்ல போகிறோம் நேற்று நம்ம சில காரியங்களை இன்னும் டெப்தா நேற்று தியானித்ததுல இருந்து ஒரு சின்ன ஒரு வித்தியாசமான ஒரு கண்ணோட்டத்தை கற்று நமக்கு இந்த நாளிலே அருளுகிறார் அதுக்கு முன்னாடி நான் ஒரு மூணு காரியத்தை விசேஷமாக இந்த மாதத்தோடு சம்பந்தப்படுத்தி ப்ராஃபர்டிக்காக சொல்ல விரும்புகிறேன் ஸோ நேற்றைய தினத்தில் அந்த மீட்டிங் நம்ம மிராக்கல் லைட் மீட்டிங் நடத்தின பொழுது இந்த பகுதியிலேருந்து கத்துடைய வார்த்தைகளை தியானித்தோம் நம்ம ஃபிளைட் லேட்டாகி வந்து அப்படியே கொஞ்சம் நேரம் எக்ஸ்டன்ட் பண்ணி ரொம்ப இதாக இருந்ததுனால எனக்கு ஒரு பெரிய திருப்தி இல்லை ஸோ இன்னைக்கு நான் கேட்டேன் ஆண்டு ஒரு இன்னும் ஸ்பெசிஃபிக் ஏதாவது ஒரு மூணு காரியம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் காரியத்தை இந்த பகுதியிலிருந்து சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த யோக் அதை நம்ம பிரேக் பண்ண போகிறோம் சரியா இந்த மந்த் இந்த மாதம் முடியும் போது உங்கள் வாழ்க்கையில் யோக்குன்னு ஒன்றே இருக்கவே கூடாது ஓகே ஒரே ஒரு யோக் தான் என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் ஸோ த யோக் த ஜென்டில் யோக் விச் த லார்ட் வாண்ட்ஸ் டு பிளேஸ் அப்பான் எஸ் அண்ட் தேட் யோக் இஸ் கால் த ஹோலி ஸ்பிரிட் ஓகே என்னுடைய நுகம் மென்மையா மென்மையான நுகம்னு சொல்கிறாரே அந்த மென்மையான நுகம் யாருன்னா பரிசுத்த ஆவியானவர் அந்த ஒரு அந்த ஒரு யோக் மட்டும்தான் நம்ம மேலே இருக்க வேண்டும் ஓகே ரைட் இந்த மாதத்தில் அப்படி கற்றுருவங்களே உங்கள் வாழ்க்கையில் அப்படி ஒரு நிலைமையை கற்று கொண்டு வருவார் நான் நம்புகிறேன் ஓகே இந்த த்ரீ திங்ஸ் ப்ராஃபிட்டிக்காக நான் பார்க்கறது வந்து ஃபர்ஸ்ட் வந்து டுவெண்ட்டி செகண்ட் வேர்ஸ் கொஞ்சம் வாசிக்கணும் டுவெண்ட்டி செகண்ட் வேர்ஸ் அதாவது ஐசியா டென் டுவெண்ட்டி டூ இஸ்ரவேலே உன் ஜனங்கள் சமுத்திரத்தின் மணலத்தனையா இருந்தாலும் அவர்களின் சமுத்திரத்தின் மணலத்தனையாய் இருந்தாலும் சோ இஸ்ரேலுக்கு ஒரு இஸ்ரவேலை பத்தி சொல்லும் ஒரு ரெஃபரன்ஸ் சொல்றாரு சமுத்திரத்தின் மணலத்தனையாய் ஓகே சோ இந்த மாசத்துல ஆண்டவர் என்ன சொல்றாரு ஏன்னா சமுத்திரத்தின் மணலத்தனை என்ற ஒரு பதம் இருக்கு இல்லையா அதை வந்து ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொன்ன ஒரு பதம் சோ நம்பர் ஒன் இந்த மந்த்ல நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா அ ப்ராமிஸ்ட் இன்க்ரீஸ் ஓகே ஸோ இந்த இன்க்ரீஸ் எப்படி போகுதுன்னா இட் இஸ் டேக்கிங் யூ டுவர்ட்ஸ் அன்லிமிட்டட் கடல்கரை மணலத்தனை அப்படிதானே ஆண்டவர் சொல்லும் என்ன சொன்னார்னா வந்து பூமியின் தூள் அப்படின்னாரு கடல்கரை மண் அப்படின்னாரு வானத்து நட்சத்திரம் அப்படின்னாரு இதெல்லாமே என்ன சொல்லுதுன்னா

பிக்சர் கடற்கரை மணலத்தனை அப்படின்னு அந்த யூஸ் மணலத்தனையா இருந்தாலும் பாத்தீங்களா அந்த ரெஃபரன்ஸ் அங்கே கொடுக்குறாரு அந்த ரெஃபரன்ஸ் எதை குறிக்குது அப்படின்னா ப்ராமிஸ்ட் ப்ராமிஸ்ட் இன்க்ரீஸ் ஸோ இந்த மந்த்ல வந்து யூ கேன் எக்ஸ்பெக்ட் அ ப்ராமிஸ்ட் இன்க்ரீஸ் ஓகே ஸோ எதுவாக இருந்தாலும் சரி எந்த எல்லை அது பி த லெவல் ஆஃப் யுவர் ஃபேத் ஆர் ஃபேவர் எவ்ரி திங் த லார்ட் இஸ் ப்ராமிஸிங் யூ இன்க்ரீஸ் சரியா ஸோ நம்பர் ஒன் அதை நீங்க பிடிச்சுக்கோங்க ரெண்டாவது அதாவது இருபத்தி ஆறாவது வசனத்தின் முதல் பகுதி வாசிங்களே ஒரே கண்மலை அண்டையிலே நீதியானியர் வெட்டு வெட்டுண்டது போல ஒரு போதும்பா ஒரு ரெஃபரன்ஸ் இங்கேயும் ஒரு ரெஃபரன்ஸ் கொடுக்கிறார் என்ன கொடுக்கிறார்னா ஓரேப் கண்மலை அண்டையிலே மீதியானியர் வெட்டுண்டது போல ஓரேப் கண்மலை அண்டையிலே மீதியானியர் வெட்டுண்டது போல உங்களுக்கு தெரியும் இதையோனுடைய நாட்கள்ல வந்து ரெண்டு பிரதான அதிபதிகள் ஓரேப் என்கின்ற அதிபதியை ஓரேப் என்னும் கண்மலையிலும் சேப் என்கின்ற அதிபதியை சேப் என்னும் ஆலையிலும் சங்கரித்தார்கள் இது வந்து ஒரு சத்தியம் ஆனா இதுல என்ன ஒரு ப்ராஃபிட்டிக் ஒரு காரியம் இந்த மந்தோட சொல்லும் போது என்ன இருக்கு அப்படின்னா நான் வந்து ஆங்கிலத்தில் போட்டிருக்கிறேன் வந்து பிளான் இன்க்ளூஷன் பிளான் இன்க்ளூஷன் அதாவது நீங்க வந்து உங்களுக்கு ஒன்று தெரியணும் மனாசே அதாவது இதையோன்னு சொல்லும்போது அவன் வந்து மனாசை கோத்திரத்தை சேர்ந்தவன் சரியா இந்த மனாசை கோத்திரத்தை சேர்ந்த அந்த கிரியோன் அவங்க வந்து அந்த ட்ரைப் ஆஃப் மனாசை அவங்களுக்கு யாரோட ரொம்ப போட்டி இருக்கும் அப்படின்னா வந்து எப்ராஹிமரோடு அண்ணன் தம்பி அவங்க ரெண்டு பேரும் தானே மனாசையும் எப்ராஹிமும் அதெல்லாம் அவங்களுக்கு போட்டி எல்லாம் யாருக்குள்ளதான் இருக்கும் அண்ணன் தான் இருக்கும் அதுல வேற தம்பிக்காரன் ஒரு பிளஸ்ஸிங்க வாங்கிட்டான் என்ன பிளஸ்ஸிங்கு நீ வந்து உன்னுடைய அண்ணனை விட எப்படி நீ முந்தி இருப்ப அப்படின்னு ஒரு பிளெஸிங் யாக்கோபுடைய பிந்தின பதினேழு வருடத்துல அவர் செஞ்ச பெரிய விஷயத்துல ஒண்ணு என்ன அப்படின்னா தன் கையை மனமறிய தன்னுடைய கரத்தை மனமறிய எடுத்து போய் எப்ராஹிம் மேல வச்சு சொன்னாரு அப்பா நீ வந்து உன் அண்ணனை விட நீ எப்படி இருப்ப நீ முந்தி இருப்பப்பான்னு சொல்லிட்டார் மனாசைக்கு முன்னே வைத்தான் பிறப்பின்படி பிந்தி பிறந்தவன் தான் ஸோ ஒருவேளை நேச்சுரலி ஸ்பீக்கிங் ஏன்னோ நீங்க பின்தங்கி இருந்திருக்கலாம் நிறைய விஷயங்கள் ஆனா த பிளஸிங் ஆஃப் காட் வில் காஸ் யூ டு ஓவர் டேக் ரைஸ் லார்ட் இதுல வந்து பிளான்ட் இன்க்ளூஷன் அப்படின்னு நான் போட்டிருக்கேன் என்ன பிளான்ட் இன்க்ளூஷன் அப்படின்னா நல்லா கவனிங்க வந்து கிதியோன் எவ்வளவோ நல்ல ஆளா இருந்தாலும் அவன் வந்து எக்காலத்து ஊதி வரவழைத்தான் பாத்தீங்களா யாரை மட்டும் விட்டுட்டான்னா எப்ராஹிமரை மட்டும் என்ன பண்ணல இன்க்ளூட் பண்ணவே இல்லை எப்ராஹிமரை இன்க்ளூட் பண்ணாமல மத்த எல்லாரையும் கூப்பிட்டுட்டான் எப்ராஹிமரை மட்டும் என்ன செய்யல கூப்பிடவே இல்லை ஆனா இடியனுடைய பிளானை விட காட்ஸ் பிளான் ஒன்று இருந்துச்சு அந்த காட்ஸ் பிளான்ல இப்ரமைட்ஸ் வேர் ஆல்சோ இன்க்ளூட் உங்களை யாரு லிஸ்ட்ல எழுதவே கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ உங்க ஐயோ இந்த பேர் இருந்தா அந்த பேருக்கு ஒரு ப்ரமோஷன் வந்துடும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா உங்க பேரை அவர் லிஸ்ட்ல இன்க்ளூட் பண்ணுகிறார் இந்த மாசத்துல நடக்க போகுது இந்த மாசத்துல நடக்க போகுது ஐ மீன் ஜெஸ்ஸி தேவியனுடைய அப்பா ஜெஸ்ஸி ஈசாய் அவர் எல்லாரையும் எழுதிருக்கிறார் லிஸ்ட்ல ஆனா யாரும் மட்டும் எழுதல தாவித மட்டும் எழுதல தாவித தவறு மீது எல்லா பேரும் எழுதிட்டாரு ஆனா பிளான் ஆஃப் காட் வேற மாதிரி ஹலோ லூயா உங்க பக்கத்துல யாராவது உட்கார்ந்து இருந்தா கொஞ்சம் பரண்டி சொரண்டி சொல்லுங்க காட்ஸ் பிளான் இஸ் டிஃப்ரெண்ட் அப்படின்னு சோ யூ ஆர் ஆல்வேஸ் பார்ட் ஆஃப் காட்ஸ் பிளான் உங்களை எக்ஸ்க்ளூட் பண்ணி அவர் பிளான் பண்ணவே மாட்டார் பேசலாம் மனிதர்கள் உங்கள் பேரை அறிந்தோ அறியாமலோ இன்க்ளூட் பண்ணாம இருக்கலாம் ஆனா காட்ஸ் பிளான்ல நீங்க பிரதானமா இருக்கிறீங்க அப்ப ஆண்டவர் என்ன பண்ணார் அப்படின்னா எப்பா நீ என்னன்னாலும் பிளான போட்டுக்க ஆனா ஏன் பிளான் படி வந்து எப்ராஹிமர் வந்தாதான் உன்னுடைய வெற்றியை கொண்டாடத்தகு வெற்றியாய அமையும் பிரைஸ்கார்டு அதனால இந்த ரெஃபரன்ஸ் ஒரே கண்மலை அண்டையிலே மீதி ஆணையர் வெட்டு அந்த அந்த ரெஃபரன்ஸ் இருக்கு அந்த விஷயத்தை செஞ்சதை யாரு அப்படின்னா இந்த அழைக்கப்படவில்லை அவங்கள யாரும் வந்து கூப்பிடல ஆனா அந்த கடைசி நேரத்துல போய் அவன் கிதியன் உணர்றான் ஐயோ இஃப் இஸ் நோ யூனிட்டி தேர் நோ விக்டரி நான் அவங்களை கூப்பிடலன்னா என்னுடைய ஜெயம் எனக்கு வாக்கு பண்ணப்பட்ட ஜெயமும் கை நழுவி போயிரும் போல இருக்கேன்னு தெரிஞ்ச உடனே வேகமா ஆட்கள் அனுப்பினான் ஆனா எப்ராயிமர் நம்மை போல நம்மை போல கொஞ்சம் ரோஷம் உள்ளவர்கள் அல்ல நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம் ஏ இப்ப ஏன்பா வர்ற ஆஹ் நீ முதலே பிளான் பண்ணும் போது எங்களுக்கு எங்களை கூப்பிடல அப்படின்னு சொல்லியிருப்போம் ஆனா அப்படி இல்ல எப்ராஹிமர் எப்ராஹிம் அப்படின்னா ஒரு விதத்துல அனாயிண்டட் அர்த்தம்ட் அப்படின்னாலே நம்ம என்ன நினைக்கணும்னா வந்து மை பிரதர்ஸ் மை விக்டரி என்னுடைய சகோதரன் ஜெயிக்கிறதுனா என்னுடைய ஜெயம் மாறி நான் போய் நிக்கிறேன் அப்படின்ட்டு எப்ராஹிமர் முந்தி துறைகளை கடந்து நீதி ஆணையரை சங்கரித்தார்கள் ஸோ நம்பர் ஒன் வந்து ப்ராமிஸ் இன்க்ரீஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன் நம்பர் டூ வந்து பிளான்ட் இன்க்ளூஷன் ஆண்டவர் பிளான்ல நீங்க இருக்கீங்க சரியா ஸோ அதனால உங்களை எழுதவே வேணாம்னு நினைச்சா கூட மனுஷன் உங்களை எழுதவே கூடாது உங்க பேரை சொல்லவே கூடாதுன்னு நினச்சா கூட ஆண்டவர் உங்க பேரை ஆல்ரெடி வச்சுட்டாரு லிஸ்ட்ல வச்சாருன்றத விட ஃபர்ஸ்டா வச்சுட்டாரு அதான் ரொம்ப முக்கியம் ஹலோ லூவியா ஓன் ஒன்லி எஃப்ராம் ஆயிடுச்சு எஃப்ராஹிம் மாதிரி வர முடியாதுப்பா இந்த ஓட்டத்துல நம்ம ஓட்டத்தை விட தீவிரமா ஓடக்கூடிய ஒரே ஒருத்தர் இருக்கிறான்னா ஆசீர்வாதத்தினாலே முந்தி கொண்ட எப்ராஹிமர் வந்த உடனே பாத்தீங்கன்னா இந்த விக்டரிய வந்து அழகா within the borders of Israel, and the Jordan and the forts of Jordan are going to be able to get the victory. They Praise the Lord. Amen. ஸோ நான் சொல்கிறேன் யூ ஆர் இன்க்ளூடெட் காட்ஸ் பிளான் இந்த மாதத்தில் எங்கெல்லாம் எக்ஸிக்யூட் ஆகுதோ அதில் ஆண்டு சொல்கிறார் யூ ஆர் இன்க்ளூடெட் ப்ரைஸ் லார்ட் ஐ மீன் ஏதோ ஒரு காரியமாக பேச போகிறாங்க முக்கியமான பேசுகிறாங்களாம் அதில் மட்டும் என்னை வைக்கலையா அப்படிலாம் கிடையவே கிடையாது உங்களை தனியாக காரு தனியாக அனுப்புவாங்க ஒரு சில ஆளுக்களுக்கு ஃப்ளைட்டே அனுப்புவாங்க ஆண்டவரால் முடியும் அல்ல லோவியா நீங்கள் அதை அப்படியே நம்புங்க விசுவாசிங்க வித் காட் எவ்ரி

தமது கோலை கடலின்மேல் ஓங்கினது போல உண்மையிலே யாரு கோளை ஓங்குனாங்க இத வாசிருக்கீங்கல்ல இல்லையா ஆண்டோடு போய் கேட்பா மோசை ஆண்டவரே ஐயோ பின்னாடி வராங்களே இந்த இதை சொல்லவே இல்லையே நீங்க இதேட்டு சொல்லவே இல்லையா ஆண்டவரே இப்படி நீங்க கிளம்பின பிறகு பின்னாடி ஓடி விடுவான்னு நீங்க சொல்லவே இல்லையே ஆண்ட சொல்லிப்பார் சொன்னா அதை நான் செய்ய போற திட்டத்தை உனக்கு புரிஞ்சுக்கிறக்கூடிய ஞானம் உனக்கு இல்லை மோசே ஹார்ட் டிஸ்க் எப்படி இருக்கு எல்லாம் வந்து எகிப்தியர் சொல்லி கொடுத்ததா உள்ள உட்காந்துருக்கு எல்லாத்தையும் எடுத்து போட்டாலும் இன்னும் கொஞ்சம் அங்கங்க இருக்குல்ல லேசா அதனால என் பிளான் அவனுக்கு ஃபுல்லா நான் என்ன செய்யல சொல்லலப்பா ஏன்னா எகிப்தியர் வந்தாதான் பின்னாடி எகிப்தியர் வந்தாதான் திறக்கப்பட்ட பாதையில ஒன் ஜானா என்ன செய்யும் போகும் இல்லைன்னா கடலுக்குள்ள எவனா போவானா இவ்வளோ அழகா ஆண்ட ஒரு ஆழத்தையெல்லாம் வெற்றி போக பண்ணி தண்ணி ஈரமே இல்லாம கால் நனையாம கடக்கும்படிக்கு மணல்லாம் எல்லாம் கொண்டு வந்து செட் பண்ணி முதலைகளின் தலைகளை நறுக்கி போட்டு ரெண்டு பக்கமும் வந்து தண்ணீரை மதுளா நிறுத்தி இவ்வளவு தூரம் ஒரு ரெட் கார்பட் மாதிரி போட்டு சொன்னாலும் போக மாட்டானே ஒருத்தனும் அதுக்காக என்ன பண்ணாரு பின்னாடி ஒரு கூட்டத்தை வர வச்சு இது ஆண்டோட ஞானம் ஆனா இந்த இடத்துல உண்மையிலேயே வந்து மோசி போய் கேட்டானா எப்படி போறது என்ன பண்றது என்ன பண்றதுன்னு ஒன்னே ஆண்டு சொன்னாரு என்னிடத்துல முறையிடுவது என்ன உன் கோலை ஓங்கி இப்படிதான் இருக்கு வசனமே நீங்க போய் வாசிட்டு பிளந்து விடு ஏதோ மாதிரி சொல்றாரு நீ உன் ஓங்கி பிளந்து விடு ஆனா என்ன ஆச்சரியமா இருக்குன்னா தேவன் ஒரு வார்த்தையை சொல்லி அதன்படி ஒரு மனுஷன் செஞ்சானா அந்த கோல் தேவனுடைய கோலாய் மாறி விடுகிறது பாத்தீங்களா என்ன ஆச்சரியமா இருக்கு இங்க என்ன போட்டிருக்கு அப்படின்னா எகிப்திலே தமது கோலை கடலின் மேல் ஓங்கினது போல அப்படி சொல்றார் என்னுடைய கோல் அப்படிங்கிற நான் தான் என் அப்ப அவன் என் வார்த்தையின்படி செய்கிறான்னா அது எல்லாமே ஏன் செயல் அப்படிங்கிறார் பிரைஸ் லாட் அல்ல லூயா அப்ப இந்த தேர்ட் பாயிண்ட் நான் என்ன வச்சிருக்கேன் அப்படின்னா ஒரு பாத்வே டு இன்ஹெரிட்டன்ஸ் ஓகே ஸோ மூணு காரியம் ஒன்னு ப்ராமிஸ் இன்க்ரீஸ் ரெண்டாவது பிளான்ட் இன்க்ளூஷன் மூணாவது பாத்வே டு பாத் ஏன்னா இந்த அந்த பக்கம் என்னதான் இருக்குது சுதந்திர வீதம் ஓகே ஸோ ஆண்டவர் உங்களை பார்த்து மூணு ஒன்று அப்படின்னா ஒரு ப்ராமிஸ் இன்க்ரீஸ் இந்த மாதத்துல உங்க வாழ்க்கையில அவர் ஆபரகாமுக்கு சொன்ன மாதிரி ஒரு இன்க்ரீஸ் என்ன பண்ணுவார் கொண்டு வருவார் நம்பர் ஒன் நம்பர் டூ ஒரு இன்க்ளூஷன் Your list is already, you know, your name is already in, in the list and it is the first. First name is list. Okay? So God has already included in His plan. Without you, there's no plan of God. God will never execute any plan excluding you. உங்களை வச்சுத்தான் ஆண்டு செயல்படுகிறார் எனவே அதை மறந்துடாதீங்க மூணாவது ஒரு பாத்வே டு இன்ஹெரிட்டன்ஸ் இந்த மாதத்துல ஆண்டவர் உங்களுக்காக ஒரு பாதையை நிச்சயமாக திறப்பார் இது நான் சொல்லினேன் எனக்கு ஆண்டவர் சொன்னார் அதை சொல்லிட்டேன் அடுத்தபடியா ரொம்ப முக்கியமா இந்த மூணு யோக் அதை நம்ம நிச்சயமா பார்க்க வேண்டும் ஏன்னா அனைத்தும் அதில் அதை எடுத்தோம் எகிப்து மீதியானியர் அசீரியர் ஏன்னா வசனம் நமக்கு என்ன சொல்லியிருக்கிறார்னா அந்நாளில் உன் தோழி நின்று அவன் சுமையும் உன் கழுத்து நின்று அவன் நுகமும் முறி நீக்கப்படும் அபிஷேகத்தினால் நுகம் முறியும் அனாயிண்டிங் பற்றி பேசுகிறார் புதிய பாட்டுல வந்து பல ரெஃபரன்சஸ் இருக்கு அனாயிண்டிங் அபிஷேகத்துக்கு ஆனா ஏன் இந்த வசனத்தை எடுத்திருக்கிறோம் அப்போ சில பத்து முப்பத்தெட்டு அதை ஏன் எடுத்தோம் அப்படின்னா அங்கதான் இயேசு கிறிஸ்து மேலிருந்த அபிஷேகம் எழுதப்பட்டிருக்கிறது அப்போ சார் பத்து நுப்பத்தி எட்டுலாமா அப்போ பத்து நுப்பத்தி எட்டு நசரேனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார் தேவன் அவருடனே கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராயும் விசாசன் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குவராயும் சுத்தி தெரிந்தார் ஹோலி ஸ்பிரிட் அண்ட் ஆஃப் பவர் என்று எழுதியிருக்காரு பரிசுத்தவையினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார் ஏன் இந்த அபிஷேகம் ரொம்ப முக்கியமானது அப்படின்னா இதுதான் ஏசு கிறிஸ்துவின் மேலிருந்த அபிஷேகம் அதை நம்ம தியானிக்கணும் அது எல்லாமே உடைய எல்லாமே நம்மளுடையது ஓகே கிறிஸ்து இயேசு மெல்கி சதேக்கின் முறைமையின்படி ராஜாவாகவும் ஆசாரியனாகவும் இருக்கிறார் அதே முறைமையின்படி நீங்களும் நானும் ராஜாவாகவும் ஆசாரிகளாகவும் இருக்கிறோம் எந்த குரலை கொண்டு ஏசு பிதாவேன்னு கூப்பிட்டாரோ அதே குரலை கொண்டே நாம் பிதாவை அபா பிதாவை என்று கூப்பிடுகிற சாக்கியத்தை பெற்றுக்கிறோம் அவருடைய ஆவியை நமக்குள்ள என்ன பண்ணாரா வச்சிருக்கிறாரா அது மாத்திரமல்ல ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே ஃப்ரீசலான் எவ்வளவு தூரம் நம்ம உள்ளதுன்னு பாருங்களேன் நம்முடைய நீதி யாரு ஏசுவே நம்முடைய நீதி நம்முடைய பரிசுத்தம் ஏசுவே நம்முடைய ஞானம் ஏசுவே நம்முடைய மீட்பு அப்படி எல்லாமே இயேசுவா இருக்கிறதுனால அவர் மேலிருந்த அதே அபிஷேகத்தை அவர் நமக்குள்ளும் அருளுகிறார் ஃப்ரெய்சலான் இந்த அபிஷேகத்துடைய பிரத்யேகதா மலையாளத்துல சொன்ன பிரத்யேகதா எந்தான்னு அதோடைய பிரத்யேகம் என்ன அப்படின்னா ஒண்ணுதான் என்ன தெரியுமா இந்த அனாயிட்டிங் என்ன பண்ணுதுன்னா தேவன் அவருடனே கூட இருந்தபடினால் வந்து திஸ் அனாயிண்டிங் கன்சீல் த வெரி பிரசன்ஸ் ஆஃப் காட் தேவ பிரசனம் அப்படியே உங்களோட பிரியாம ஏசு சொன்னார் நானும் பிதாம எப்படி இருக்கிறோம் ஒன்றாக இருக்கிறோம் இன்னொரு இடத்துல ஏசு சொன்னார் நாங்கள் வந்து அவனுக்குள் வாசமாயிருப்போம் எங்களை ஏற்றுக்கொண்டான நாங்கள் வந்து அவனுக்குள் வாசமாயிருப்போம் துரியேக தேவன் ஒரு மனுஷன் உங்களை வந்து என்ன பண்றாரு அப்ப ஆண்டவர் சொன்னார் நீ கவலைப்படாத நான் அவனுக்கு ஒரு அநாயிண்டிங் தருகிறேன் அந்த அநோயின் மூலமா யூ வில் பிகின் டு கேரி மை பிரசன்ஸ் எங்க போனாலும் என்னுடைய பிரசனத்தை நீ சுமந்து சொல்றதுனால நீ போகிற இடமெல்லாம் நீ நன்மை செஞ்சுட்டே டூயிங் குட் Wherever வேற வரையும் கோல் நெவர் அபவுட் எனி ஈவெல் யூ நெவர் டூ எனி திங் இன் பிளஷ் நீ எல்லாவற்றையும் எப்படி இருப்ப நன்மையே செஞ்சுட்டே இருப்பா நன்மையே செஞ்சுட்டே இருப்ப இந்த அபிஷேகம் உனக்குள் வர 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 இது உனக்கு மாத்துது நான் சொல்லும் போதே உங்களுக்குள்ள வந்து ஏன்னோ எயிட் அப்படின்னு உங்களுக்கு உள்ள இறுதி சொல்லி பாருங்களேன் Very, very powerful. Now, either the energy of the Capron on daily, there was another Nessia apostle Solaramstay. Aposle Patu Nupatu, Adapri Solasola I am feeling the anointing. Christu Yesu Melabishagate Namakar Lagrar. Praise the Lord. I mean, Kumaratuatin Ragassium. The secret of sonship is that everything that was entitled for Christ also comes upon you. I mean, அதனாலதான் வந்து சொன்னாரு பிதாவே என்னுடைய மகிமை நீர் எனக்கு தந்த மகிமைய நான் இவர்களுக்கு தருகிறேன்னு சொன்னார் யார பார்த்து சொன்னார் தெரியுமா சீஷர்கள் சீஷர்கள் கூட கிடையாது சிநேகிதர்கள் ஏன்னா பதினைந்து அதிகாரத்துல யோவான் பதினைந்து அதிகாரத்துல சொல்லிடுறாரு இனிமே நீங்க வந்து சீஷர்கள் கிடையாது இனிமே நீங்க சிநேகிதர்கள் சொன்னாரு I want to share the glory that you have given me because they have become my friends. If they are friends to me, they are sons and daughters to you. Praise God. Amen. So, without becoming a friend of Jesus, you can never become a son of God. பிதாவுக்கு நீங்கள் குமாரர்களாய் குமார்த்திகளாய் இருக்கவே முடியாது அப்போ ஒரு அனாயிண்டிங் பத்தி நம்ம பேசுறோம் அந்த இருந்துச்சு அது என்ன மாதிரி நுகங்களை முறித்தது என்ன மாதிரி நுகங்களை முறித்ததுன்னா மூணு வித்தியாசமான நுகங்கள் இருக்கு ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா வந்து எகிப்தின் நுகம் இன்னொன்று மீதியானியரின் நுகம் இன்னொன்று அசீரியரின் நுகம் இது மூணுமே இருந்து பாருங்களே சோ இந்த வந்து எகிப்தின் மேல வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா இனோ இட் இஸ் டு பிரிங் டிஃபீட் டுஸ் யூ டு வந்து தோற்று இருக்கணும் திரும்ப திரும்ப ஜெயிக்கவே கூடாது என்பதற்காக வைக்கப்பட்ட ஒரு முகம் தான் என்னதுன்னா இந்த எகிப்தின் முகம் சோ நிறைய பேருடைய வாழ்க்கையில திரும்ப 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 தோல்வி வந்துட்டே இருக்கு அவங்க ஏற்கனவே ஜெயிச்ச காரியத்துல திரும்ப அவங்களுக்கு வீழ்ச்சி வந்துடுது ஆனா ஆண்ட சொன்னாரு என் மேல இந்த அனாயிட்டிங் எப்படின்னு சொன்னா யுல் நெவர் பி டிஃபீட்டட் ஆல் ஜீசஸ் வாஸ் நெவர் டிஃபீட்டட் எப்பொழுதும் எல்லா இடத்திலும் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிற ஒரு அபிஷேகத்தை தேவன் நமக்கு தருபடி விரும்புகிறார் அல்லலோ ஒரு வசனம் இருக்கு நீங்க பாக்கலாம் யாத்திராம ஒன்றுல ஒன்பது பத்து வாசிகல யாத்ராம ஒன்று ஒன்பது பத்து அவன் தன் ஜனங்களை நோக்கி இதோ இஸ்ரேல் புத்திராகிய ஜனங்கள் நம்மிலும் ஏராளமானவர்களும் வளர்த்தவர்களாய் இருக்கிறார்கள் அவர்கள் பெருகாதபடிக்கும் ஒரு யுத்தம் உண்டானால் அவர்களும் நம்முடைய பகைஞரோட கூடி நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாத படிக்கும் நாம் அவர்களை குறித்து ஒரு உபாயம் பண்ண வேண்டும் என்றான் எங்களை அவங்க எங்களை அவங்க மேற்கொண்ட கூடாதுப்பா அவனை அடிமையாவே வச்சுக்கிடுவோம் அப்பதான் அவன் அமைதியா இருப்பான் இன்டென்ஷன் என்ன அப்படின்னா அகெய்ன் அண்ட் அகெய்ன் லூஸ் இன்ட்ரெஸ்ட் இன் டொமீனியன் ஆளுகை செய்ய எப்பா நாங்க ஆளுகை செய்யக்கூடியவங்கப்பா அந்த எண்ணமே இருக்காது அடிமைத்தனத்துக்குள்ளேயே அடிமைத்தனத்தின் வாசனை அடிமைத்தனத்தின் ஆகாரம் அடிமைத்தனத்தின் வேலைப்பாடுகள் இப்படியே இருக்கு எல்லாமே அன்று சொன்னாரு அந்த நுகத்தை நான் முறிக்கிறேன் த்ரூ யோர் அனாயிண்டிங் உண்மையில் வைக்கிற அபிஷேகத்தின் பெருக்கம் இந்த நுகத்தை உடைத்து நொறுக்கி போட போகிறது again and again யோர் again. வலட்சியப்பட்டு வலட்சியப்பட்டு தோத்து தோத்து வலட்சியப்பட்டு தோத்து உன் வாழ்க்கையில ஆளுமைக்கு அடையாளம் இருக்கேன் எகிப்துன்னு அட்ரஸ்ல இருக்கேன் நான் இங்க ஆளுமை பத்தி நான் என்னத்தை பேசுறதுலப்பா நீங்க ஆபிரகாமி ஆமாங்க ஆபிர எங்க ஆபிராம ராஜாக்களுக்கு எல்லாம் மேல இருந்தாரு ஆனா நாங்க எப்படி இல்லை இருக்கோம் இப்ப அந்த நுகத்தை இந்த இரவு ஆண்டவர் முறிக்கும்படி விரும்புகிறார் ரை சொலான் நீங்க தான் தெரிஞ்சுக்கணும் திஸ் இஸ் நாட் யோர் டிசைன் இந்த யோக் உங்கள் டிசைனே கிடையாது இதெல்லாம் நீங்கள் வெளியே வந்துடலாம் அதுக்கு தான் அநாயிண்டிங் அந்த அனாயிண்டிங் உங்கள் லைஃப்ல பெருகிறதுக்காக தான் அருளப்பட்டு இருக்கிறது இல்லைன்னா அனாயிண்டிங் பெருகாது இந்த பிரஸன்ஸ் இருக்கிற இடத்துல அனாயிண்டிங் பெருகுது ஸோ எவர் யூ ஆர் கன்ஃபைன் டு அன் ஆம்பியன்ஸ் தேவன் உள்ள சூழல் தேவன் இருக்கும் இடம் அந்த தேவ பிரசனத்தில் உங்க அநாய்ட்டி என்ன பண்ண தெரியுமா அப்படியே வளருது நிச்சயமா இந்த மந்த் இதை ஒட்டச்சு தூக்கி போடலாம் முடியும் காட்வில் ரெண்டாவது அந்த யோக் மீதியானியருடைய யோக் எப்படி இருந்துச்சு அப்படின்னா நியாயாதிபதிகள் ஆறுல மூணு நாள் வாசிக்கலை இஸ்ரவேலர் விதை விதைத்திருக்கும் போது மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்தி புத்திரரும் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி வந்து அவர்களுக்கு எதிரே பாளையம் இறங்கி காசாவின் எல்லை மட்டும் நிலத்தின் விளைச்சலை கெடுத்து இஸ்ரேவேலிலே ஆகாரத்தை ஆகிலும் ஆடு மாடுகள் கழுதையாகிலும் வைக்காதே போவார்கள் ஓகே டெஸ்ட்ராய் திஸ் யோக் இஸ் டிசைன் டு டெஸ்ட்ராய் the produce destroy the increase உங்க விசுவாசத்தை தகர்க்கக்கூடிய உங்க வாழ்க்கையில் இருக்கிற தேவனால் நியமிக்கப்பட்ட பெருக்கங்களை அற்றுப்போக பண்ணுகிற ஒரு முகம் ஸோ என்னதான் பிரயாசப்பட்டாலும் எல்லாமே அது கெட்டு 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 போயிடுது விளைச்சல் ஒரு பெருக்கம் இல்லவே இல்லை ஸோ த ஃபஸ்ட் யோக் வந்து அகேன்ஸ்ட் யுவர் டொமினியன் செகண்ட் யோக் இஸ் அகேன்ஸ்ட் யுவர் பிளஸ் உங்களுடைய ஆசிர்வாதங்கள் உங்களுடைய விசுவாசத்தின் பெருக்கம் எல்லாவற்றுக்கும் இருக்கு? ஓகே விதை அந்த விதை விசுவாசையும் குறிக்குது நன்மைகளையும் குறிக்குது அதோடைய விளைச்சலே இல்லையே விளைச்சலே இல்ல விதைக்கிறவன் ஒருவன் புறப்பட்டு விதைகளை விதைத்தான் அது அருகே விழுந்தது பறவைகள் பட்சித்து போட்டது பறவைகள் பட்சித்தது அவனுக்கு தெரியல அவன் என்ன சொல்லிருக்கான் எனக்கு ஆண்டவர் ஒண்ணுமே செய்யலையே உண்மையை ஐயா நிலம் விதையை விழுங்குவதற்கு முன் அது பட்சிக்கப்பட்டு விட்டது அதுதான் அவனுக்கு தெரியல நீ ஆண்டவரே ஒண்ணுமே செய்யலன்னு நினைக்கிறான் ஆனா ஆண்டு எல்லாமே செஞ்சிட்டு தான் இருக்கிறாரு ஆனா இந்த இரவு அந்த மீதியானியருடைய நுகத்தை உன் வாழ்க்கையில உன்னுடைய சுதந்திர விதத்தை கெடுத்து போடுகிற விளைச்சலை கெடுத்து போடுகிற விசுவாசத்தை கெடுத்து போடுகிற நுகத்தை தேவன் இந்த நாளில் சொல்லுகிறார் ஒரு அபிஷேகத்தின் பெருக்கத்தை கொண்டு அதை நான் உடைக்கிறேன் எவ்ரி திங் தட் இஸ் டிசைன் அகேன்ஸ்ட் யோர் இன்க்ரீஸ் யோர் அபண்டன்ஸ் The Lord says, I will break it. I will cause you to break it through your anointing. One male and a vikra அப்ப நான் இன்னொன்னு சொல்றேன் உங்க லைஃப்ல மட்டும் இல்ல தானாயிட்டு உங்க லைஃப்ல பெருகும் போது யூல் பி ஏபிள் டு பிரேக் சம்படி சம்மோனல்ஸ் யோ கால்சோ வேற ஒருத்தர் வாழ்க்கையில அவன் அவன் வாழ்க்கையில் இப்படி இருக்கிறான் நுகத்திற்கு உட்பட்டிருக்கிறான் அந்த நுகத்தையும் நீங்கள் உடைத்து போடுவீர்கள் அபிஷேகத்தின் பெருக்கம் நுகங்களை நிச்சயமாய் முறிக்கும் பிரைசலாட் மேன் ச கடைசியா வந்து அசீரியர் அசீரியர் ஸோ இவங்களுடைய நுகம் எப்படி இருந்துச்சுன்னா நான் ஃபஸ்ட்டு வந்து அந்த டிஃபீட் தான் அந்த டிசைன் ரெண்டாவது டெஸ்ட்ராய் பண்ணுறது டிசைன்னா மூணாவது அசிரியரோடது டு டிஃபை எப்படி நம்ம சொல்லலாம் ஒரு ரெண்டு ராஜாக்கள் பதினேழு இருபத்தி நாலு பாருங்களேன் ரெண்டு ராஜாக்கள் பதினேழு இருபத்தி நாலு அசிரிய ராஜா பாபிலோனிலும் கூத்தாவிலும் ஆபாவிலும் ஆமாத்திலும் செப்பர்வாயுமிலும் இருந்து மனுஷரை வரப்பண்ணி அவர்களை இஸ்ரவேல் புத்திரருக்கு பதிலாக சமாரியாவின் பட்டணங்களிலே குடியேற்றினா ரைட் பாத்தீங்களா சோ தி அல்டிமேட் இன்டெக்ஷன் இஸ் டி பைல் த ப்ராமிஸ் லைன் பரிசுத்தமான எல்லையை அசூசிப்படுத்துகிற நுகங்கள் அங்க இருந்து இங்க இருந்து அங்க இருந்து கொண்டு வந்து இங்க இருக்க வேண்டிய இவங்கள துறத்திட்டு அவங்கள வந்து குடியமர்த்துகிறது கொஞ்சம் கொஞ்சம் வந்து பிலிஸ்டைன்ஸ் உடைய அப்படிதான் இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா செகண்ட் சாமியல் ஃபைவ்ல இருக்கு யுத்தத்துக்கு வராங்க பிலிஸ்தீர்கள் யுத்தத்துக்கு வராங்க வரும்போது என்ன பண்ணுறாங்கன்னா சிலைகளை கொண்டு வராங்க பாருங்க விக்ரங்களை கொண்டு வராங்க அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா முதல் அது ஒன்று சாமியல்ல பார்த்தீங்கன்னா ஏழாம் அதிகாரம் அதிகாரத்துல பார்த்தீங்கன்னா அங்கே வந்து உடன்படிக்கப்பட்டு பிடிச்சு கொண்டு போய் தாகோன் இருக்கிற அந்த கோவிலுக்குள்ள வைக்கிறாங்க உடன்படிக்கை பெட்டின்றது எவ்வளவு பரிசுத்தமான ஒரு பனிமூட்டா இருக்கு ஆனா அதை கொண்டு போய் இந்த பெட்டி இதெல்லாம் வந்து எக்ஸ்க்ளூசிவ்லி டிசைன்ட் ஃபார்வர்ட்ஷிப் இல்லையா ஆராதனைக்குரிய தேவனுக்குரிய தேவனுக்குரிய காரியமா கூடார்த்துக்குள்ள இருக்க வேண்டிய காரியமா பரிசுத்தம் பண்ணப்பட்ட கான்சப்டேட்டர் சொல்லுவோம் அப்படிப்பட்ட ஒரு காரியமா இருக்க வேண்டியதை கொண்டு போய் பாருங்க அதுல வந்து பராட்சயப்படுகிறார்கள் அதுக்கப்புறம் திரும்ப என்ன செய்யறாங்கன்னா இஸ்ரேவேலின் எல்லைக்குள்ள யுத்தம் பண்ண வரும் பொழுது ஒரு போர் வாழை எடுத்து வந்தா ஈட்டி எடுத்து வந்தா பரவாயில்ல அதோட சேர்த்து சுரூபங்கள் எல்லாம் தீட்டு விக்கிரங்களை என்னன்னா டு த லேண்ட் ஆஃப் காட் தாவிதம் அவன் மனிதர்களும் அவைகளை சுட்டரித்தார்கள்னு எழுதியிருக்கு அதுக்கு தான் நைன்டின் தேவை அப்போ இந்த அசீரியன் யோக் என்ன பண்ணுதுன்னா வந்து இட் இஸ் எயிம் டு டிஃபை யூ நல்லா இருப்பீங்க ஆனா உங்கள கரைப்படுத்தும்படி உங்களை தீட்டுப்படுத்தும்படி உங்களை அசுத்தி படிக்கு சத்ரு செய்கிற யுக்திகள் நுகங்கள் அனனி காண்ட சொல்றாரு அதை நம்ம பிரேக் பண்ணலாம் ஏன்னா திஸ் வில் ஒர்க் அகேன்ஸ்ட் யுவர் கிரேட்னஸ் உங்க மேன்மைக்கு விரோதமாக இது செயல்படும் முதலாவது நுகம் உங்களுடைய ஆளுமைக்கு விரோதமாக செயல்படுகிறது இரண்டாவது நுகம் உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு விரோதமாக செயல்படுகிறது மூணாவது நுகம் உங்களுடைய மேன்மைக்கு விரோதமாய் தேவர் உங்களுக்கு வைத்திருக்கிற உயர்வுகள் மேன்மைகள் அதுக்கு விரோதமா கிரியேசம் எப்படின்னா இட் வில் காஸ் யூ யூனோ இட் வில் டிஃபைல் யூ இட் வில் காஸ் யூ டு ஃபால் இட் வில் டிஃபைல் யூ ஸோ இதுல வந்து ஹோலி உடைய அனாயிண்டிங் நம்ம வாழ்க்கையில் இருக்கும்போது அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்கிற அதிகாரத்தோட யூ வில் ஓவர் கம் யூ வில் வின் ரைஸ் அலாட் அமேன் எந்த இச்சைகளையும் அவர் உங்களுக்குள்ள கொண்டவே முடியாது நீங்க ஓவர் கம் பண்ணிடுவீங்க நீங்க ஓவர் கம் பண்ணிடுவீங்க இது ஆண்டவர் சொல்ல ஆவியான சொல்ல இது தேவையில்லை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணு இது தேவையில்லை இதை ஸ்கிப் பண்ணு ஸோ த ஹோலி ஸ்பிரிட் வில் ஸ்ட்ரெங்தன் யூ ஐடிஃபை யூ ீங்களா ஸோ மூணு விதமான நுகங்கள் எகம் ஆனால் வேதம் சொல்லுகிறது அந்நாளில் உன் தோழி நின்று அவன் சுமையும் உன் கழுத்து நின்று அவன் நுகமும் ஒரு சின்ன ஒரு பாயிண்டை சொல்லி முடிச்சிருவோம் நுகத்தை வந்து அவன் முதல்ல டப்புன்னு வைக்க முடியாது எடுத்து எடுத்தோன்னே டபால்னு கொண்டு வந்து உங்கள் கழுத்துல நுகர்த்த என்ன செய்ய வைக்க முடியாது முதல்ல என்ன பண்ணுவாங்க தெரியுமா உங்க தோள் மேல மெதுவா மெதுவாயிருக்கும் அதனாலதான் பௌல போஸ்தல நெபுரை நிறுவத்தில் எழுதும்பொழுது பாரமான அனைத்தையும் நெருங்கி நிற்கிற பாவத்தையும் முதறி தள்ளிவிட்டு விசுவாசி துவக்கிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவையே நோக்கி நியமித்து இருக்கிற ஓட்டத்தில் பொறுமையுடன் ஓட கிரவும்னு சொன்னார் ஆன் ஐ மீன் ஸோ கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அந்த பேர்டை ஏற்றுவான் உங்க வாழ்க்கையில பாவ பாரம் பாவ சுமையை கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா ஏத்தி தான் ஏசு சொன்னார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எப்பா அந்த பாரம் உனக்கு மேல பாரத்தை நீ இடம் கொடுத்துட்டேன்னா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா இடம் கொடுத்துட்டேன்னா அவன் உன்னை பம்பாட் பண்ணி உன் மேல தூக்கி யோக என்ன பண்ணிடுவான் வச்சிருவான்ப்பா அல்ல லூயா நீ தோலை கொடுக்க தொடங்கிட்டேனா கழுத்த அவன் குறி வைக்கிறான் அவன் குறி வைக்கிறது உன் கழுத்துக்கும் உன் தலைக்கும் உன் கழுத்தில் வைக்கும் போது உன்னுடைய தலை அவன் எடுக்கிறதுக்கு தான் அப்படி வைக்கிறான் ஆனா ஆண்டு சொன்னார் கவலைப்படாத இன்றைக்கு நுகத்தை முறிக்கும் ஒரு அபிஷேகத்தை இந்த மாதத்திலே தேவன் உங்களுக்குள் எனக்குள் ரிலீஸ் பண்ணுகிறார் நான் சொல்றேன் வந்து நாட் எட் ஏபிள் டு ஸ்பீக் இன் தங்ஸ் கிவ் யூ இன்னும் நான் வந்து அந்நிய பாஷையில பேசி ஜோ பண்ண முடியல ஏன்னா அவர் நிச்சயமா தருவார் உனக்கு கண்டிப்பா கொடுப்பார் உங்களுக்கு ஓகே எப்பெல்லாம் நீங்க வந்து ஸ்பிரிட்ல ஃபீல் பண்றீங்களோ ப்ரே பண்றதுக்கு அப்பெல்லாம் வந்து ஜஸ்ட் ஸ்பீக் இன் டங்ஸ் அண்ட் ப்ரே பி இன் தி தட்டிடியூட் ஆஃப் ப்ரேயர் நான் உங்களுக்கு சொல்றேன் ஒரு பெரிய பிக் பிளான் யூ ஆர் இன்க்ளூட் இன் த பிக் பிளான் ஆஃப் காட் உங்க லிஸ்ட் வேற பெரிய பெரிய இடத்துலலாம் இல்லையே கவலைப்பட வேண்டாம் ஆண்டவனின் லிஸ்ட்ல முதல் பேரா போட்டிருக்கிறார் சொல்றாரு ஒரு பெரிய பிளானுக்காக ரெடி ஆகுன்னு சொல்றாரு ரெடி ஆகு ரெடி நீங்களும் உங்க மனைவி சேர்ந்து நல்லா ஆவில் நிரம்பி சோம்பனுங்க பிரேக் த்ரூ ப்ரேயர் டெய்லி பிரேக் த்ரூ ப்ரேயர் மாதிரி ஒன் ஹவர் பிரேயர் பண்ணுங்க நல்லா ஆவில் நிரம்பி சோம்பனுங்க யூ வில் பிகின் டு சீ ஹவு காட் யூனோ பியூட்டிஃபுல்லி பிளேசஸ் யூ எலிவேட் யூ பிளேசஸ் யூ பார்ப்பீங்க ப்ரைஸ் காட்

Ah, receive that fire right now. Right now. In the ambience God is changing. God Hallelujah. Praise the Lord. Amen. Amen. the just speak in tongues wherever you are. Josephine. fine. Just fine. From Malaysia, I'm releasing my fire into you. I'm releasing my fire into your life. Hallelujah. Praise the Lord. Hallelujah. Joanna, right now, the Lord is releasing fire upon you.

அவ மீன் ராஜ்யங்களுக்காய் மன்றாடுபடி ஏற்படுத்தி இருக்கிறேன் பிரைசலாட் அவன் சின்ன சின்ன காரியங்கள் எல்லாம் மறந்துட்டு பெரிய பெரிய காரியங்களை பெரிய பெரிய தரிசன கண்களோட பெரிய பெரிய காரியங்களை பாக்குறதா தொடங்குங்க அக்கினி உங்களை நிச்சயமாய் உங்கள் மேல் வந்து இறங்கும் நீங்க ஒரு நல்ல பலிபீடமா இருந்தா அக்கினி உங்களை சந்திக்காம இருக்கவே இருக்காது காட் வில் ஆல்வேஸ் அவமீன் எங்க இருந்தாலும் சரி எந்த தூரத்துல இருந்தாலும் சரி பிரிசல்லா பிரிசுல்லா ஞானேந்திரன் பிரிசுல்லா ஞானேந்திரன் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுங்க கத்துடைய வல்லமையை பெற்றுக் கொள்ளுங்க தற்செயலாக அல்ல தேவ தீர்மானங்கள் நிறைவேறி கொண்டு மூணு வாரமா தொடர்ந்து ஆண்டோர் பேசிட்டு இருக்காரு உங்ககிட்ட இன்னைக்கும் ஆண்டோர் பேசுகிறார் தேவனுடைய கரம் உங்கள் மேல் அமர்கிறதை பார்க்கிறேன் நன்றி தகப்பனை ஹல லூயா எஸ்ம லா நன்றி 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 தகப்பனை அவமீன் சில ஊழியக்காரங்க இணைஞ்சிருக்கிறத நான் பாக்குறேன் ஆண்டு சொல்றாரு சூடு சொர்ண ரோஷம் மானம் எதுவுமே இருக்கக்கூடாது அப்பதான் நீ நல்லா ஊழியை செய்யலாம் ப்ரைஸ் அமீன் எந்த வைராக்கியம் இருக்க கூடாது யார்கிட்டையும் எந்த வைராக்கியம் இருக்கவே கூடாது இன்னைக்கு சிறு போல ஆண்டு இடத்துல திரும்புங்க கத்தவர்களை அபிஷேக விரும்புகிறார் தப்படி வல்லமை நாள் நிரப்ப விரும்புகிறார் அமீன் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் தேவனுடைய மகிமை கடந்து வருவதை நான் பாக்குறேன் அமீன் உங்க வீடு இந்தியால இருக்கலாம் இந்தியாவுக்கு வெளியில இருக்கலாம் பட் த க்ளோரி ஆஃப் காட் இஸ் விசிட்டிங் யூ

thank you holy spirit yes my lord nima rakashanda lalahala lama doora basa tata lalashanda lalahala lama ante lema rahula basa santiya hallelujah 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 brother moses god is releasing and anointing into your life brother moses hallelujah amen muchuri lalilun dula daya hallelujah முடிந்து போனதுன்னு நினைக்கிற இடத்துல இல்ல இல்ல மகிமையான திட்டம் இனிமேதான் தொடங்குகிறது மகிமையானவை இனிமேதான் சிந்தனைகளையும் சுற்றறிக்கிற தீய எண்ணங்கள் தவறான நோக்கங்கள் எண்ணங்கள் சகலவற்றையும் எல்லா சுத்தங்களையும் சுற்றறிக்கும்படி அக்கினியானது புறப்பட்டிருக்கிறது ரசி ஏலாம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது ஒன்பது பத்து வருஷங்களை வாசிக்கும் பொழுது அக்னி அக்னி ஜுவாலை அக்னி ஜுவாலை போன்ற சிங்காசனம் ஜுவாலை தெரிகிற அக்னி சிங்காசனம் அதிலே சக்கரங்கள் இருக்கிறது

ما مره بل شان دره رکھ لا با سي تي ري اندو

Ella Arvur Pule Magati and over a sotra murper magadal. Persutta magadal and the hunter and yes, my lord, Nima Rakashandara. Yes, my lord, every response, every response in flesh will quench the fire. But the Lord says, I will anoint you. I will anoint you. Hallelujah. Be spirit-filled.

எப்படி வீராக நன்றி சகப்பனே Yes, my Lord. Rekha bas shandaraala tatwa. Ye Yes, my Lord. I'm yes, in walk upon And the and the destiny, i reach. Panna ni, ni chima panna. And the soder more than what I have promised you. I'm going to deliver more than what I have promised you. Thank you, Lord. Nandi chaga Nandi chaga Nandi chaga Hallelujah.

ரிலீஸ் ஆகும்போது ஒரு சிலருக்கு அது ஞானத்தின் எல்லைக்குள் செயல்படுகிறது இதுவரைக்கும் ஒருத்தருக்கும் யோசிக்க முடியாத ஒரு கான்செப்ட் ஒரு தாட் ஒரு ஐடியா உங்களுக்குள்ள வரும் பிரைஸ் லாட் அமேன் அல்ல இல்லவியா கிறிஸ்து ஏசுவை பற்றிய வெளிப்பாடுகள் தான் பிரதானமானவைகள் அதை வாஞ்சிக்கும் போது நிறைய அதர் வெளிப்பாடுகள்லாம் வருது நமக்கு அமேன் பிரைஸ் லாட் பட் தேவை ரொம்ப ஒன்னே தான் கிறிஸ்துவை பற்றிய வெளிப்பாடுகள் அதுக்கு நேர வர 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 இந்த அனாயிண்டிங் மூலமா உங்க விஸ்டம் என்ஹான்ஸ் ஆகிறது Praise the Lord, your faith will enter into a new dimension. Praise God. அமீன் ஒரு புதிய தரத்திற்கு உங்களுடைய விசுவாசம் உயர்த்தப்படுகிற தரம் உயர்வடைகிறது கர்த்தர் மகிமைப்படுவாராக பரலோக தேவனை சுதிக்கிறோம் அண்டு முறை இந்த இரவு அண்டு முறை அந்த சாலமோன் படுத்து நித்திரை செய்தான் ஆனாலும் சொப்பனத்தின் ஊடாக சொப்பனத்தின் ஊடாக அந்தவரை ஒரு வரம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது ஞானம் அவனுக்கு அருளப்பட்டது தகப்பனே அதே போல நான் சுமிக்கிறேன் அந்தவரை ஓவர் நைட் இம்பார்டேஷன் உண்டாகட்டும் தகப்பனை அந்தவரே சோத்திரம் ஒரு இரவு தூங்கின அந்தவரை யாக்கும் ஒரு தரிசனத்தோடு எழும்பினது போல கர்த்தர் மகிமைப்படுவீராக அந்தவரை தூங்கின யோசிப்பு சொப்பனத்தோடு எழுந்தது போல கர்த்தர் மகிமைப்படுவீராக நிச்சிக்கிறோம் அந்தவரே சோத்திரம் அண்டவரை ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிக்கிறோம் இந்த மாதம் முழுவதிலும் உடைய பிள்ளைகள் கையிட்டு செய்யும் ஒவ்வொரு கிரியையும் ஆசீர்விடலும் போக்கிலும் கூட கூடருங்க பிரயாணங்கள்ல கூடருங்கப்பா அண்டபரை மது நாமத்தின் நிமித்தமா நாங்கள் பிரயாணப்படுகிற எல்லா இடத்திலும் நீர் எங்களோட கூட இருக்கிறதற்காக நன்றி உன்னுடைய பரிசுத்த ரத்தத்திற்குள்ள எங்களை மூடி மறைத்துக் கொள்ளும் தீமை அணுகாதபடி பாதுகாத்துக் கொள்ளும் தேவனே எல்லாவற்றையும் துரிதமாய் தீவிரமாய் நிறைவேற்றுகிற தேவன் உடைய வாக்கின்படி நன்மை செய்ய உம்முடைய கிருபை உம்முடைய தயவு உமது இரக்கம் எங்களுக்கு என்னாலும் கிடைப்பதாக ஆசீர்வதை தருளும் தகப்பனை ஆசீர்வதி பெரிய காரியங்களை செய்யும் இந்த வாரமும் வெற்றியின் வாரமாய் அந்தவரைய நன்மையின் வாரமாய் பெருக்கத்தின் வாரமாய் மிகுந்த சமாதானத்தின் வருடமாய் வாரமாய் ஆரோக்கியத்தின் வாரமாய் காணப்படுத்தும் மீதியான எல்லாவற்றையும் உங்களுடைய பரிசுத்த கரங்களை தருகிறோம் நீர் பொறுப்படுத்திக்கொள்ளும் வழி நடத்தும் மீட்பு இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜபம் ஜீவன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே கத்திரை என் முழுவதுமே கத்திரை ஸ்தோத்ரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் வரவாது ஆமே நம்முடைய கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் பாதுகாவலும் வழி எழுத்துள்ள நம் அனைவரோடு பிரிந்தும் எனும் சதாக்காரங்களையும் தங்கியிருப்பதாக ஆமே